தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எம்பி உங்களை நம்ம பாட்காஸ்டுக்கு வரவேற்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்க எல்லார்கிட்டையும் ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு ஆக்ஷன் ஃபீல்டு ஸ்டோரி சொல்லணும்னு நினைச்சேன். இதை ஒரு சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸ்ல கொடுக்கணும்னு நினைச்சேன். இதை நான் யோசிச்சோன்னே என் மைண்ட்ல வந்தது ரா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். ஸோ இந்த எபிசோட்ஸ்ல நம்ம பார்க்க போறது ராவோட அன்சங் ஹீரோஸ், மிக சிறந்த வாரியர்ஸ் யார் யார், அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன, அவங்களுக்கு நேர்ந்த செட்பேக்ஸ் என்ன. வெல்கம் டு எபிசோட் 1. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு காமனான மைண்ட் செட் என்னன்னா, நம்ம எப்பவுமே பாராட்டுறது யாருன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம நாட்டுக்காகவோ இல்ல சொசைட்டிக்காகவோ போராடுறவங்களை மட்டும்தான். ஆனா நம்மளோட திரைமறைவுல பல ஆயிரக்கணக்கான பேர் நம்மளோட வெல்ஃபேர்க்காகவும் நம்ம கண்ட்ரியோட வெல்ஃபேர்க்காகவும் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பாராட்டுதலும் கிடையாது. அவங்களுக்கு இருக்க ஒரு சின்ன சாட்டிஸ்பாக்சன் என்னன்னா, அவங்க கண்ட்ரிக்காக அவங்க போராடுறது மட்டும்தான். அப்படிப்பட்டவங்க தான் இந்த ரா ஆஃபீஷியல்ஸ். இந்த எபிசோட்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ராவை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த எபிசோட்ஸ் இன்னுமே எக்ஸைட்டிங்கா இருக்கும். வாங்க டிராவல் பண்ணலாம். ராக்கு முன்னாடி இன்டெலிஜென்ஸ் ஆபரேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தது இன்டெலிஜென்ஸ் பீரோ. இன்டெலிஜென்ஸ் பீரோவை ஸ்டார்ட் பண்ணது பிரிட்டிஷர்ஸ். ஸோ இந்த இன்டெலிஜென்ஸ் பீரோ கீழே ஒரு செப்பரேட் விங்கா இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் இருந்தது. அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. இதுக்கு ஒரு குறிப்பான உதாரணம் என்னன்னா, 1962 இந்தியாவுக்கும் சைனாக்கும் வாரம் வரும்போது இந்தியா சுத்தமா அதுக்கு ப்ரிப்பேர்டாவே இல்லை. இது ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ன்றத உணர்ந்த ஜவஹர்லால் நேரு தனியா ஒரு செப்பரேட் டிவிஷன் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது. அது 1968 ரான்ற பேரோட வருது. ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் இப்படிதான் உருவாகுது. ரா எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்றத பார்ப்போம். ரா ஒரு ஏஜென்சி கிடையாது, பட் ஒரு கேபினட் செக்ரட்டரியோட ஒரு விங். ஸோ இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்லிமெண்ட் கூட அவங்க க்வெஸ்சன் ரைஸ் பண்ண முடியாது. அவங்களோட செலவாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது யார்கிட்டயும் அவங்க சொல்லணுன்ற அவசியம் இருக்காது. நம்ம ஆர்டிஐ போட்டோம்னா, அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல, நம்ம ஏதாவது ஒரு க்வெஸ்சன் கேட்டானாலும் அவங்க ஆன்சர் பண்ணுன்ற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. ராவோட பிரைமரியான ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிச்ச கண்ட்ரீஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றது. நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், மிலிட்ரியோட இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் நினைப்போம். பட் அது மட்டும் முக்கியமான விஷயம் கிடையாது. இந்தியாவை அஃபெக்ட் பண்ற மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாலும், அது பொலிட்டிக்கலா இருக்கட்டும் இல்ல எக்கனாமிக்கலா இருக்கட்டும், இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கண்டிப்பா கேதர் பண்றது ரா தான். ஸோ அது மட்டும் இல்லாம டெரரிஸ்டுக்கு அகேன்ஸ்டா முதல்ல ஆக்ட் பண்றது ராவா தான் இருக்கும். நம்ம கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதுலயும் ஒரு பெரிய பேக் போனா விளங்குறது ரா. ரா யார்கிட்டயும் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ரா டைரக்டா ரிப்போர்ட் பண்றது பிரைம் மினிஸ்டர் கிட்ட மட்டும்தான். ஒரு டாட்டர் லைன் ரிப்போர்ட்டிங் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஆஃப் இந்தியா கிட்ட கூட இருக்கும். ஸோ ராவோட ஸ்ட்ரக்சர் எப்படி டிவைட் பண்றாங்கன்னா, 4 ஏரியாவை டிவைட் பண்றாங்க. ஏரியா 1, ஏரியா 2, ஏரியா 3 அண்ட் ஏரியா 4. ஏரியா 1 பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிருக்கிறது. ஏரியா 2 வந்து சைனா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை, ஏரியா 3 வந்து மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆப்ரிக்கா, ஏரியா 4 வந்து மிச்ச கண்ட்ரீஸ். ஸோ இப்ப இந்த ஏரியா 2 ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு சைனாவை ஃபுல் ஃபோக்கஸ் கொண்டு வரணுன்றதுதான் இப்போதைக்கு ஆப்ஜெக்ட். இது மட்டும் இல்லாமல் ரால செப்பரேட்டா எலக்ட்ரானிக்ஸ் டிவிஷன், டெக்னிக்கல் டிவிஷன், ஏவியேஷன் டிவிஷன், ரிசர்ச் சென்டர், இது எல்லாமே இருக்கு. முக்கியமா எல்லாருமே கேட்குற கேள்வி என்னன்னா, ரால மேல் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. மேல விட ஸ்ட்ராங்கான ஃபீமேல் ஆஃபீஸர்ஸ் அக்ராஸ் தி குளோப் டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்காங்க. சரி, ரால எப்படி சேர்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் பதில். முன்னாடி ரால இன்டெலிஜென்ஸ் பீரோல இருக்க ட்ரைன்ட் ஆஃபீஸர்ஸ் மட்டும் தான் ரெக்ரூட் பண்ணிட்டு இருந்தாங்க. பின்னாடி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸஸ், போலீஸ், அதுக்கப்புறம் இந்தியன் ரெவன்யூ சர்வீசஸ்ல இருந்தும் பிக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது மட்டும் இல்லாம டேரக்டா யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த ப்ராசஸ்ல நெப்போட்டிசம் ஜாஸ்தி அப்படி இருக்குன்றதுனால இந்த ப்ராசஸை கைவிட்டுட்டு ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் சர்வீஸ்ன்ற ப்ராசஸ் மூலமா ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, யூபிஎஸ்சியில இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு சில எக்ஸாமினேஷன்ஸ் வச்சு அங்க இருக்க இன்ட்ரெஸ்டான கேண்டிடேட்டை ராக்கு டிப்ளாய் பண்ணாங்க. சரி, ரால சேர்ந்தாச்சு, அங்க ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு லெவல் ஆஃப் ட்ரைனிங்ஸ் இருக்கும். லெவல் 1 பேசிக் கிளாஸ் ரூம் ட்ரைனிங் தான், கேஸ் ஸ்டடிஸ், லாங்குவேஜ் ட்ரைனிங் இந்த மாதிரி போகும். லெவல் 2 தான் ரொம்பவே இன்டென்ஸான ட்ரைனிங். 1-2 வருஷத்துக்கு ஃபீல்ட் ஆப்ரேஷன்ஸ்ல இருப்பாங்க. முக்கியமா சொல்லணும்னா, இன்ட்ராகேஷன்ஸ் எப்படி ஃபேஸ் பண்றது, ஒரு இடத்துக்கு போனா கான்டாக்ட்ஸ் எப்படி பில்ட் பண்றது, இன்டெலிஜென்ஸ் மிஷன்ஸ் எப்படி பண்றது, செல்ஃப் டிஃபென்ஸை பத்தி, அதுக்கப்புறம் ஆர்ம்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது. இது மட்டும் இல்லாம நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு ட்ரைனிங் வருது. இந்த மாதிரி ஒரு பெரிய லாண்ட்ரி லிஸ்டே இருக்கு லெவல் 2 ட்ரைனிங்ல. சரி, ரா மாதிரியே மிச்ச கண்ட்ரீஸ்ல ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. ஸோ முக்கியமா சொல்லணும்னா, சிஐஏ யுஎஸ்ஓடது, ஐஎஸ்ஐ பாகிஸ்தானோடது, எம்எஸ்எஸ் சைனாவோடது, M16 யூகேவோடது, மொசாட் இஸ்ரேலோடது. இது மட்டும் இல்லாம ராவத் தழுவி நிறைய இந்தியா படங்கள் வந்திருக்கு. முக்கியமா சொல்லணும்னா, ஹைவேன்னு சொல்லப்படுற மலையாள படமா இருக்கட்டும், தாண்டவம், தசாவதாரம், துப்பாக்கி, விஸ்வரூபம், உரி, ஏக்தா டைகர், மெட்ராஸ் காஃபி போன்ற பல படங்கள் ராவத் தழுவிய வந்திருக்கு. எபிசோட் 2 ரொம்பவே ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு ஸ்டோரியை பத்தி தான் பார்க்க போறோம். தன்னோட 21வது வயசுல ரால சேர்ந்து தன்னோட வாழ்க்கையவே வந்து இந்த கண்ட்ரிக்காக அர்ப்பணிச்ச ஒருத்தர் பத்தி தான் பேச போறோம். அவர் பண்ணின ஆபரேஷன்ஸ் என்ன, டோன்ட் மிஸ் இட். ரெடி டு டிராவல் வித் மீ? ஸ்டே டியூன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்பி. வணக்கம், வாழ்த்துக்கள்.